டூ விவகாரத்தில் மத்திய நிதி அமைச்சகம் எழுதிய கடிதத்தால் மத்திய அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா மற்றும் பிரதமர் மன்மோகன் சிங்கை நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியும் சிதம்பரமும் சந்தித்து பேசியதை அடுத்து இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது டூ ஜி லைசன்ஸுகளை ஏலத்தில் மட்டுமே விட வேண்டும் என்பதில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிதி அமைச்சகம் உறுதியாக இருந்திருந்தால் ஊழல் நடந்திருக்காது என்று கடந்த மார்ச் மாதத்தில் பிரதமர் அலுவலகத்திற்கு நிதி அமைச்சகம் கடிதம் அனுப்பியது இந்த கடிதம் அண்மையில் வெளியாகி மத்தியில் காங்கிரஸ் அரசையே கவிழ்த்துவிடும் அளவிற்கு பரபரப்பு திருப்பங்களுடன் கொண்டிருக்கிறது கடிதம் வெளியானதன் மூலம் எதிரும் புதிரும்மாக மாறிவிட்ட பிரணாப் சிதம்பரத்தை தனித்தனியாக சந்தித்து சமரச படுத்தும் முயற்சியை சோனியா மேற்கொண்டார் அப்போது விரக்தியில் ராஜினாமா கடிதத்தையே சிதம்பரம் கொடுத்துவிட்டார் என்று தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் சோனியா ஆகியோருக்கு பிரணாப் முகர்ஜி புதனன்று இரவு அனுப்பிய கடிதத்தில் சிதம்பரம் மீது எந்த குற்றச்சாட்டையும் மார்ச் மாதம் கூறவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து வியாழனன்று பிற்பகலில் சோனியாவை அவரது இல்லத்தில் சந்தித்த பிரணாப் முகர்ஜி கடித சர்ச்சை தொடர்பாக விளக்கமளித்தார் அதைத் தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங்கை சிதம்பரமும் பிரணாப் முகர்ஜியும் ஒரே நேரத்தில் சந்தித்து பேசினர் இருவரையும் பிரதமர் சமாதானப்படுத்தியதைத் தொடர்ந்து பிரணாப் முகர்ஜியும் சிதம்பரமும் கூட்டாக பேட்டியளித்தனர் இப்போதைக்கு இந்த பிரச்சினை இத்துடன் முடிவுக்கு வருவதாகவும் அவர்கள் அறிவித்தனர்